அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில என்ன பார்க்க போறோம்னா, ஆறாம் வகுப்பு பருவம் 2 நூலகம் நோக்கி என்ற பாடத்துல இருக்க வினாவிடைகளை பார்க்கலாம். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நூலகங்களில் உள்ள புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்தமானவை பட்டியலிடுங்க சொல்லிருக்காங்கலையா. நூல்களோட பெயர்கள், ரயிலின் கதை, பே நா அப்புசுவாமி, சிறுவர் கலை களஞ்சியம், பே தூரன், எங்கிருந்தோ வந்தான், கோ மா கோதண்டம், நல்ல நண்பர்கள், ஆ அழவல்லியப்பா, நெருப்புக்கோட்டை, வாண்டு மாமா, சிறுவர் நாடோடி கதைகள், கி ராஜ நாராயணன், பனியார மழை, பனியார மழை, பறவைகளின் மொழியும், கழனியூரன், மீசைக்கார பூனை, பா வண்ணன், எழுத தெரியும் புலி, எஸ் ராமகிருஷ்ணன், குழந்தைகளுக்கான குட்டி கதைகள், லியோ டால்டாய்ஸ். இது ரெண்டாவது, நீங்கள் விரும்பி படித்த நூல் குறித்து நண்பருடன் உரையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களாக வந்து பேசலாம். அடுத்து மதிப்பீடு, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுக. முன்னுரையில், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது முதுமொழி, நம் அறிவை பெருக்கி கொள்வதற்கு பெரிதும் பயன்படுவது நூலகம். நூலகத்தின் வகைகள், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியால் நூலகம் என பல வகைப்படும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தமிழ்நாட்டில் உள்ளது. இது சென்னையில் உள்ள கோட்டூர்புரத்தில் உள்ளது. இது ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாகும். இது 8 அடுக்குகளை கொண்டது. தரைத்தளம், தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்களுக்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டு அறிய ஒலி வடிவ நூல்கள் குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்கள் உருவாக்கும் கருவியும் உள்ளது. படிக்கும் வசதியும் உண்டு. இது மட்டுமின்றி சொந்த நூல்களை கொண்டு சென்று படிப்பதற்கான படிப்பகமும் உண்டு. முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கு 26,000-க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் வைக்கப்பட்டுள்ளன. பிற நாடுகளிலிருந்து திரட்டப்பட்ட 50,000-க்கு மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள் ஆ மற்றும் ஆ என 2 பிரிவுகளாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கு தமிழறிஞர்கள் பலருடன் நூல்கள், பொது அறிவு நூல்கள், கணினி கலை களஞ்சியம், சமய நூல்கள், வணிகவியல், சட்டம், தமிழ் அகராதி, இலக்கண நூல்கள் என எண்ணற்ற நூல்கள் உள்ளன. 3வது தளம் பார்க்கலாம். இத்தலத்தில் ஆங்கில நூல்கள் பாட வாரியாக பகுத்து வைக்கப்பட்டுள்ளன. கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, கணிதம், அறிவியல், மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, வரலாறு, சுற்றுலா, பயண மேலாண்மை மற்றும் வாழ்க்கை வரலாறு தொடர்பான நூல்கள் உள்ளன. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளது. 8வது தளத்தில் நூலகத்தின் நிர்வாக பிரிவு உள்ளது. இந்நூலகத்தின் சிறப்பம்சம், யுனெஸ்கோவின் உலக இணைய மின் நூலகத்துடன், அதாவது வேர்ல்ட் டிஜிட்டல் லைப்ரரியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம முடிவுரை பார்க்கலாம். இந்நூலகத்தில் அனைத்து வகை போட்டித் தேர்வர்களுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகம் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூலகங்கள், மின் இதழ்களும் உள்ளன. இந்நூலகத்தை அனைவரும் பயன்படுத்தி அறிவை விரிவு செய்வோம்.
கூடுதல் வினாக்கள் கொடுத்துருக்காங்க. நீ அறிந்த நூல்களின் பெயர்களை எழுதுக. உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச நூல்களை பெயர்களை எழுத சொல்கிறாங்க. அடுத்து வந்து நாலு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தஞ்சை சரஸ்வதி மஹால், கன்னிமாரா நூலகம், தேவநேய பாவன நூலகம், ஊவேசா நூலகம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடையவர்களுக்கு சிலரின் பெயர்களை எழுதுக. நூலகத்திலையும் படித்து அறிவாளியாக இருந்தவங்க அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். மூணாவது கேள்வி, நடமாடும் நூலக குறிப்பு எழுதுக. இடத்திற்கு இடம் மாறும் நூலகம், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டி மூலயமா புக்கள் எடுத்துகிட்டு போவாங்களே, அதை இடத்துக்கு இடம் மாறும் நூலகம். பெரும்பாலும் ஒரு வண்டியில் நூல்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து சென்று அந்நூல்களை பயனாளிகள் பயன்படுத்தும் நூலகம் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் இருக்கிற நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து அந்த பிக் க்வெஸ்சன்ஸ் வந்து முன்னுரை முடிவுரை போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அதே போல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பாடத்தோட வினவடை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.